தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஸ்ட்ரெச்சிங்கால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்றதை பற்றி பார்ப்போம். அதோடு நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச இலகுவான ஸ்ட்ரெச்சிங் மூவ்ஸையும் பற்றி நான் இந்த வீடியோவில் காட்டலாம்னு விரும்புகிறேன். ஸோ முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரெச்சிங்கால் என்னென்ன நன்மைகள் வருதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தசை பிடிப்புகள் இருக்குது, உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு மசிலில் பெயின் இருக்குது, வலிக்குதுன்னு சொன்னால், இது கூடுதலான காரணம் நீங்கள் ஓம் அப் இல்லாடி ஸ்ட்ரெச் பண்ணாதான்ட்டு நான் கருதுவேன். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன், ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய தசை நார்கள் நீங்கள் கூடுதலாக ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் பிடிப்பமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அந்த தசை நார்கள் விரிவடைய தொடங்கும். அதாவது பிளட்டு கொஞ்சம் அந்த இரத்த ஓட்டம் உடம்புல பம்ப் ஆகும். ஆகையினால் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் விட்டீங்கன்னு சொன்னால், கூடுதலாக நீங்கள் ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்களோ இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப்பிங் ரன்னிங் பண்ணும் பொழுது அந்த தசை நார்கள் இழுபடும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் இழுபடுவதை கடினமாக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாவிட்டால். ஆனால் இதே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வந்துட்டு வார்ம் ஆகியிருக்கும், அப்போ இரத்த ஓட்டம் இலகுவாக உங்களுடைய அந்த ஒரு சுழற்சி உடம்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வார்ம் அப் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு அந்த தசை பிடிப்புகள் வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் உங்களோட உடம்பை. அத்துடன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனேயும் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஏன்னென்னு சொன்னால், நீங்கள் நைட்டில் படுக்கும் பொழுது தான் உங்களுடைய மசில் கொஞ்சம் வளர தொடங்கும். ஆகையினால் நீங்கள் அந்த ஒர்க் அவுட் இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த ஒரு விரிவு மற்றும் அந்த மசிலுக்கான அந்த ஆரோக்கியம் அது எப்படி அது ப்ரிப்பேர் ஆகும் அந்த ஒரு வளர்ச்சிக்காக. ஸோ நாங்கள் அதிகமாக பேசிகிட்ருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் முதலாவது நாங்கள் என்ன நான் வளமை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆசனத்தை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் தான் நான் முதலாவது பண்ணுறது. நீங்கள் அதிகமாக யோகா பண்ணுற ஆக்கள், உங்களுக்கு யோகா ஒரு பழக்கமான ஒரு பயிற்சின்னு சொன்னால், இந்த மாதிரியான நிலைகளும் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். என்ன சொன்னால், இது ஒரு சூரிய நமஸ்காரம், அந்த ஒரு யோகா முறைகளில் அந்த வழியில் வர ஒரு ஸ்ட்ரெச் தான் இது. ஸோ இது மாதிரி நான் வளமையாக ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுறது என்னென்று சொன்னால், கூடுதலாக எங்களுடைய முதுகையும் எங்களுடைய அந்த ஒரு வயிற்று செஸ்ட் பாகத்தையும் குறிப்பாக கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதன் மூலமாக எங்களுடைய தசைகள் அது அந்த பிடிப்பினையிலிருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது நாங்கள் ஒரு மூணு தடவை பண்ணி போட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கூடுதலாக என்னுடைய ஷோல்டர்ஸ், என்னுடைய கைகளுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் பண்ணுறேன். ஸோ இப்படியான ஒரு நிலையில் நான் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். ஸோ கை இயல்பானவரை இந்த கையால் நாங்கள் அந்த முழங்கையை பிடித்து கொண்டு அப்படியே நாங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். இப்படி நாங்கள் பிடிக்கிறதுனால எங்களுடைய ஷோல்டர் அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது, அது கொஞ்சம் விரிவடைகின்றது. ஸோ அது பிறகு மற்ற கை அதே மாதிரி கொஞ்சம் பிடித்தவாறு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணும். ஸோ இப்படி செய்வதன் மூலமாக எங்களுடைய முதுகின் மேற்பாகமும் அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த விதமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதும் கூடுதலாக ஒரு மசில் மட்டும் வேலை செய்கிறதில்ல, கம்பவுண்ட் மசில்ஸ் வேலை செய்கிறது. உதாரணத்துக்கு டெட்லிஃப்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட மசில் வேலை செய்யுது. ஸோ ஏழுமானவரை எங்களுடைய உடலின் அனைத்து பாகங்களையும் நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஸோ இப்படி பண்ணுவோம், திரும்ப இப்படி பண்ணி போட்டு அதே போல் நான் யூஸ்வலாக இப்படியும் பண்ணுறேன். நான் இப்படி பண்ணுறதன் மூலமாக எங்களுடைய இந்த பகுதி, அதாவது இந்த பகுதி அது விரிவடையும். ஸோ நான் இப்படி ஒரு இப்படி எங்கட நான் இப்படி பிடிச்சி கொண்டு தலையால் பின்னோக்கி தள்ளுறது, அப்போ நாங்கள் அந்த ஒரு விரிவை நாங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்படி 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். அது பிறகு அதே மாதிரி மற்ற கையிலையும் 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கூடுதலாக கைகளுக்கு பண்ணியாச்சு. அதே மாதிரி குயிக்கண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குயிக் ரொட்டேஷன்ஸ், உங்களுடைய மூட்டு ஜாயின்ஸும் ஒரு முக்கியமான ஒரு இடைஞ்சலுக்கான விஷயம். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாட்டி உங்களுடைய மூட்டு பிரச்சனைகள் வரும். ஆகையினால உங்களுடைய மூட்டுகளும் சரியாக இருக்காண்டு சரியான நிலையில் இருக்காண்டு நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ ஒரு கையில் பண்ணிவிட்டு திரும்ப மற்ற கையிலையும் பண்ணுங்கள்.
ஒரு நிச்சயமாக மூட்டு வலிகள் மூட்டு பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு கைகளுக்கு நீங்கள் பண்ணுறது உங்களுடைய ஷோல்டர் வலி தோள்பட்டை வலிகள் இருந்துச்சு சொன்னால் இப்படி நீங்கள் காலையில் ஒரு 10 தடவை நீங்கள் பண்ணுவது மிகவும் சிறந்த விஷயமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் கைகளுக்கு பண்ண அப்புறம் நான் யூஸ்வலாகவே தலைக்கு எங்களுடைய கழுத்து பாகங்களுக்கு போயிடுவேன்னு சொல்லி மேலே பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு திரும்ப கீழே பார்க்கணும். அப்புறம் தலையை ஒரு குயிக் சின்ன ரொட்டேஷன் ஸ்லோவாக, அப்புறம் திரும்பவும் மேலே கீழே ரெண்டு சைட்லேயும் அதுக்கு பிறகு ரொட்டேஷன். இது மாதிரி நீங்கள் ஒரு 4 தடவை பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறது நினச்சுன்னா என்னுடைய கால்களுக்கான அந்த ஒரு குயிக் ஸ்ட்ரெச் நான் பண்ணுறது. ஸோ காலில் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த காலை இப்படி முன்னால் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படி ஃபுல்லாக நாங்கள் பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ எங்களுடைய கால்கள் இங்கே இருக்கும், எங்களுடைய கைகளின் மூலமாக கொஞ்சம் பின்னாடி பூச்சிக்கொண்டு நாங்கள் இது எதுக்கு நாங்கள் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களுடைய பட்டாக்ஸ் மசில் எங்களுடைய க்ளூட் மசில் தான் நாங்கள் பண்ணணும். ஸோ இந்த காலை இப்படி நாங்கள் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப மற்ற காலை ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த காலை முன்னே வச்சு எங்களுடைய முழங்காலை அந்த காலுக்கு பின்னாடி வச்சுக்கொண்டு நாங்கள் பின்னாடி மேத்துவாக ஸ்ட்ரெச் பண்ணுவோம். தென் எங்களுடைய பட்டாக்ஸ் மசில் நாங்கள் ஃபீல் பண்ணுறது முக்கியம். அந்த ஸ்ட்ரெச்சிங் எங்களுக்கு விளங்கணும், அப்போ தான் நாங்கள் சரியாக பண்ணுறோம். அடுத்தது திரும்பவும் நாங்கள் காலுக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கால் ரெண்டையும் இப்படி நாங்கள் ஒன்றாக வச்சுக்கொண்டு எங்களுடைய இந்த தயிரை இன்புறத்தை இந்த உள்புறத்தை நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ நாங்கள் இப்படி கால் ரெண்டையும் ஒன்றாக வச்சுக்கொண்டு ஏழுமானவரை எங்களை நோக்கி நாங்கள் அதை நாங்கள் இழுத்து போட்டு நாங்கள் எங்களுடைய முழங்கைகளால் இந்த கால் நாங்கள் புஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் நாங்கள் விரிவடைகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ இப்படி பேசிக்காக நாங்கள் இந்த முழங்கையால் இந்த ரெண்டு கால்களையும் கீழ் நோக்கி புஷ் பண்ணுவோம். இப்படி ஒரு 10 தடவை நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட சொன்ன மாதிரி உங்களுடைய தொடை உங்களுடைய இந்த கவட்டுக்குள் இருக்கிற அந்த தசைகள் அந்த மூட்டுகள் உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் உங்களுக்கு இலகுவாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது. ஸோ இது மாதிரி நாங்கள் ஒரு 10 தடவை 10 15 தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நீங்கள் ஆக்கல் நிறைய பேர் வளமையாக பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் உங்களுடைய கால்களுக்கான அந்த ஹேம்ஸ்ட்ரிங்ஸுக்கான ஸோ தொடையின் கீழ் பகுதி இது ஒரு முக்கியமான மசில். ஸோ இதையும் நாங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஏழுமானவர் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கால் நீங்கள் நிச்சயமாக தொடரணுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஏழுமானவரை அந்த உங்களுடைய ஹேம்ஸ்ட்ரிங்ஸை அந்த தொடையின் கீழ் பகுதியில் உள்ள அந்த ஒரு மசிலை நீங்கள் ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ஏழுமானவரை முன்னோக்கி புஷ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இருந்த இடத்துலருந்தே பேசிக்காக நான் எங்களை அந்த அந்த ஹேம்ஸ்ட்ரிங்கான மசிலை தான் நாங்கள் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஏழுமானவரை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கொள்ளுங்கள். ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் பிடிச்சிக்கொள்ளுங்கள். அப்படிலாம் நீங்கள் தொட்டுட்டு தொட்டுட்டு பண்ணணும்னா கூட பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி போட்டு அடுத்த காலுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்படியும் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு நான் ஸ்டாப் பண்ணுறேன், நீங்கள் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய செஸ்ட்டுக்கு விரிவடைகிற மாதிரி இது மாதிரி சும்மா ஒரு குயிக் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுடைய செஸ்ட் மசிலும் கொஞ்சம் விரிவடையும். அதுக்கு பிறகு நாங்கள் வளமையாக பண்ணுற மாதிரி ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் வளமையாகவே பண்ணுற மாதிரி நாங்கள் நார்மலாக பண்ணுறது ஜம்பிங் ஜாக்ஸ். இப்படி நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லாடி ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம். அதோடு நான் கூடுதலாக என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி என்னுடைய டோவை தொட்டு கொண்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நிற்பேன். இதனால் ஆஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய ஹேம்ஸ்ட்ரிங்ஸ் நிறைய ஒர்க் பண்ணும். ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஆனால் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க, நான் ஏழுமானவரை உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே சேஃப், எல்லோருடையும் அன்பாக பழகுங்க. நன்றி, வணக்கம்.